ஆண்டவராகிய கடவுள் மனிதனுக்கும் அவன் மனைவிக்கும் தோளாடைகளை செய்து அவர்களை அணிய செய்கிறார். தொடக்க நூல் 3:21. ஆண்டவர் நம்ம உடுத்தி அழகு பார்க்கிற தேவன். ஆதாமும் ஏவாளும் ஆண்டவருடைய வார்த்தையை மீறி பாவம் செஞ்சிட்டாங்க. ஆடையின்றி இருந்ததை உடந்துக்கிட்டு மரத்துக்கு பின்னால போய் ஒளியிறாங்க. ஆனால் ஆண்டவரோ அவங்கள எப்படியோ போங்க அப்படின்னு விடலங்க. அவங்க வெக்கப்பட்டு மனநொந்து பயப்படுறத பார்க்கறாரு. அவங்களோட உள்ளத்தோட உணர்வுகளை அறிஞ்சு கொள்றாரு. அவங்களுக்காகவே தோல் உடைகளை அவரே செஞ்சு உடுத்தி விடுறாரு. அவங்கள வெறுக்கல, நேசிக்கிறாரு. ஆம் சகோதரமே, அவரு நம்ம அதிகமா நேசிக்கிறாரு. நம்ம எப்பவுமே அவமானப்பட விட மாட்டாரு. ஆவியோட ஆடையினால நம் ஆன்மாவை மூடி காக்குறாரு. அழகிய உடைகளால நம் உடலை மூடுகிறாரு. ஞானத்தோட ஆடைகளால நம் சிந்தைய அழகுபடுத்துறாரு. இதையெல்லாம் தெளிவுபடுத்துற மாதிரி ஒரு பாடல் வரி இருக்கு. அன்பென்ற மழையிலே அகிலங்கள் நனையவே அதிரூபன் தோன்றினானே. வைக்கோலின் மேலொரு வைரமாய் வைரமாய் வந்தவன் மின்னினானே. விண்மீன்கள் கண் பார்க்க சூரியன் தோன்றுமோ புகழ்மைந்தன் தோன்றினானே. கண்ணீரின் காயத்தை செந்நீரில் ஆற்றவே சிசுபாலன் தோன்றினானே. என்னோடு சேர்ந்து ஜெபிங்க. இந்த காலை கற்களிலே உம்மை நாடி வந்துள்ளோம் ஆண்டவரே. எங்களை உம் ஆவியின் ஆடையால் உடுத்தி அலங்கரிக்க வேண்டுகிறோம். அப்பா, உம் அன்பை இன்னும் அதிகமாக பெற்று உம் பிள்ளைகளாக நாங்கள் வாழவும் உம் சமூகத்தில் நிலைத்து நின்று அருள் பெறவும் ஆசீர்வதியுங்க. ஆமேன்.